மயிலாடுதுறை ஐயப்பன் ஆலயத்தில் சுவாமி ஐயப்பனுக்கு மகா அபிஷேகம் மற்றும் படிபூஜைகள் செய்யப்பட்டது. மயிலாடுதுறையில் அமைந்துள்ள ஐயப்பன் திருக்கோவிலில் 37வது மண்டலாபிஷேக விழா நடைபெற்று வருகிறது. இதையடுத்து இரண்டாம் நாள் நிகழ்ச்சியில் ஐயப்ப சேவா சங்கம் சார்பில் சுவாமிக்கு மகா அபிஷேகம் நடைபெற்றது. இதில் கரும்பு சாறு, தேன், பழங்கள், பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட 25 வகையான அபிஷேக பொருட்கள் கொண்டு சுவாமி ஐயப்பனுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து படிபூஜையும் பெண்கள் பங்கேற்ற குத்துவிளக்கு பூஜையும் நடத்தப்பட்டு சுவாமிக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் உமர் குஸ்வாகா கை கால்கள் செயலிழந்த சிறுவனுக்கு பேட்டரியில் இயங்கும் வீல் சேரை வழங்கினார். நாற்றம்பள்ளி அடுத்த விளக்கல் நத்தம் பகுதியை சேர்ந்த கூலி தொழிலாளி செல்வம் என்பவரின் மகன் மதன் 6 வயதில் சிக்கன் குனியா நோயால் பாதிக்கப்பட்ட சிறுவனுக்கு கை கால்கள் செயலிழந்தன. இதனால் சிறுவன் பள்ளிக்கு சென்று வர முடியாமல் அவதிக்குள்ளாகினார். இதையடுத்து பள்ளிக்கு சென்று வர உபகரணம் வேண்டும் என்று கூறி சிறுவன் மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்தார். இதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவர்கள் நிலையை கருத்தில் கொண்டு பேட்டரி வீல் சேர் வழங்கும் திட்டத்தின் மூலம் சுமார் 1 லட்சம் மதிப்புள்ள பேட்டரியால் இயங்கும் வீல் சேரை மாவட்ட ஆட்சியர் உமர் குஷ்வாகா சிறுவனுக்கு வழங்கினார். ஒமிக்ரான் எதிரொலியாக தாம்பரத்தில் கிருமி நாசினி தெளிக்கும் பணிகள் மீண்டும் தொடங்கியுள்ளது. தன்னார்வ இளைஞர்கள் ஒன்றிணைந்து வாகனத்தில் தெரு தெருவாக சென்று கிருமி நாசினி தெளித்து வருகின்றனர். தாம்பரம் அனந்தபுரம் நண்பர்கள் குழு ஒருங்கிணைப்பாளர் பிரேம்குமார் தலைமையில் 20க்கும் மேற்பட்ட தன்னார்வ இளைஞர்கள் தாம்பரம் முழுவதும் வாகனத்தில் வீதி வீதியாக சென்று கிருமி நாசினி தெளித்து வருகின்றனர். மேலும் முகக்கவசம் மற்றும் சமூக இடைவெளி அவசியத்தையும் பொதுமக்களுக்கு எடுத்துரைத்து முகக்கவசம் அணியாமல் வெளியே வரும் பொதுமக்களுக்கு இலவசமாக முகக்கவசங்களை வழங்கி வருகின்றனர். இந்த வார்டுக்கு ஃபுல்லாக கோவிட் விழிப்புணர்வுக்காக நான் மற்றும் ஆனந்தபுரம் நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து கிருமி நாசி தண்ணியும் ப்ளஸ் இலவச முகக்கவசம் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ ஓமைக்கான் இந்த வாட்டி கண்டிப்பாக வரக்கூடாது, இந்த ஏரியாவுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப விழிப்புணர்வு கொடுத்துட்டு எல்லாருக்கும் இந்த சமூக இடைவெளி எப்படி பண்ணணும், கை கட்டி சோப் போட்டு கை கழுவுறது, இதை பற்றி எல்லாம் விழிப்புணர்வுக்காக நான் என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் எங்கள் தலைமை நாங்களே சேர்ந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எல்லாம் சேஃபாக இருங்க, மறக்காமல் கோவிட் வேக்சின் எல்லாருமே கண்டிப்பாக போடுங்க. போன வருஷமும் பண்ணோம், இந்த வருஷமும் நான் பண்ணுறோம். தேங்க்யூ. தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் அருகே உச்சி மாகாளியம்மன் கோவிலில் சுவாமி ஐயப்பனுக்கு மண்டல பூஜை நடைபெற்றது. ஒட்டப்பிடாரம் அருகே புதியம்புத்தூரில் உச்சி மாகாளியம்மன் கோவில் அமைந்துள்ளது. இக்கோவில் வளாகத்தில் சபரி ஸ்ரீ மடிகண்ணன் பக்தர்கள் குழு சார்பில் சுவாமி ஐயப்பனுக்கு மண்டல பூஜைகள் நடைபெற்றது. இதில் சுவாமி ஐயப்பனுக்கு நெய், பால் உள்ளிட்ட பொருட்கள் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து சுவாமிக்கு சிறப்பு அலங்கார பூஜைகள் செய்து தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இவ்விழாவில் சுற்று வட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஐயப்ப பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்திய அரசால் தடை செய்யப்பட்ட ஏமன் நாட்டிற்கு சென்று வந்த மதுரை பொறியியல் பட்டதாரி இளைஞரை அதிகாரிகள் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் தாலுகா வில்லாபுரம் வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்தவர் பொறியியல் பட்டதாரி உதயகுமார். இவர் கடந்த 2018 துபாய்க்கு சென்றார். அங்கிருந்து ஜோர்டான் நாட்டிற்கு சென்ற அவர் டூரிஸ்ட் விசா மூலம் இந்திய அரசால் தடை செய்யப்பட்ட ஏமன் நாட்டிற்கு சென்றார். தொடர்ந்து அங்கு கடந்த 3 ஆண்டுகளாக பிளான்ட் ஆபரேட்டராக பணிபுரிந்து வந்தார். இதையடுத்து நாடு திரும்பிய இளைஞரை குடியேற்றத்துறை அதிகாரிகள் மற்றும் அவனியாபுரம் போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே பீடி தொழிலாளர்களுக்கு இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. குடியாத்தம் தரணம்பேட்டை, நடுப்பட்டி, மவுசன்பேட்டை, காதர்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் பெரும்பாலானோர் பீடி தொழில் செய்து வருகின்றனர். இதற்கிடையே அப்பகுதி தொழிலாளர்களுக்கு குடியாத்தம் ரோட்டரி சங்கத்தின் சார்பில் இலவச பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது. இதில் இலவசமாக பரிசோதனை மற்றும் மருந்து மாத்திரைகள் வழங்கப்பட்டன. முகாமில் ஏராளமான பீடி தொழிலாளர்கள் பங்கு பெற்று பயனடைந்தனர். திருப்பூர் பழைய பேருந்து நிலையத்தில் குடிபோதையில் அரசு பேருந்து ஓட்டுநரிடம் தகராறில் ஈடுபட்ட 3 பேரை போலீசார் கைது செய்தனர். திருப்பூர் பழைய பேருந்து நிலையத்திலிருந்து செங்கம்பள்ளி நோக்கி செல்லும் அரசு பேருந்தை ஓட்டுநர் சிவகுமார் என்பவர் இயக்க தயாரானார். அப்போது பேருந்து நிலையம் முன்பு சாலையை மறித்தபடி மதுபோதையில் 3 பேர் நின்று பேசிக் கொண்டிருந்தனர். தொடர்ந்து ஓட்டுநர் அவர்களை நகர்ந்து செல்லும்படி கூறினார். இதனால் ஆத்திரமடைந்த அவர்கள் தகாத வார்த்தைகளால் திட்டி ஓட்டுநரை தாக்க முயன்றனர். இதையடுத்து பொதுமக்கள் இளைஞர்கள் மூவரையும் பிடித்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசாரிடம் ஒப்படைத்தனர். மேலும் ஓட்டுநர் அளித்த புகாரின் பேரில்
திருப்பூர் தெற்கு போலீசார் அவர்களை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே கல்வராயன் மலைப்பகுதியில் இருந்து 5000 லிட்டர் சாராய உருளை போலீசார் கீழே கொட்டி அளித்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் செல்வகுமார் உத்தரவின் பேரில் துணை கண்காணிப்பாளர் ராஜலட்சுமி தலைமையிலான போலீசார் கல்வராயன் மலைப்பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது குரும்பலூர் மற்றும் ஏரிக்கரை தெற்கு போடையில் 10 பேரல்களில் 5000 லிட்டர் சாராய உருள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. தொடர்ந்து 5000 லிட்டர் சாராய உருளை போலீசார் கீழே கொட்டி அளித்தனர். இதையடுத்து கள்ள சாராயம் காய்ச்சி தலைமறைவாக உள்ளவர்களை போலீசார் தேடி வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் உடையாமுத்தூர் அருகே நடைபாதையை அடைத்து தகராறில் ஈடுபடும் முன்னாள் காவலர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். உடையாமுத்தூர் அடுத்த கட்டியனூர் கிராமத்தைச் சேர்ந்த மக்கள் திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். அதில் சுடுகாடு மற்றும் விவசாய நிலத்திற்கு செல்ல கிராம மக்கள் பயன்படுத்தி வந்த பொதுவழி பாதையை தடக்கு சொந்தமானது என்று கோரி ஓய்வு பெற்ற காவலர் வேலு என்பவர் அடைத்துள்ளதாக குறிப்பிட்டிருந்தது. இதில் குடிநீர் குழாய் பைப் லைன் அமைக்க முடியாமலும் விவசாயம் செய்ய முடியாமலும் அவதிக்குள்ளாகி வருவதாக தெரிவித்தனர். இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர். தேனியில் பனிப்பொழிவு அதிகமாக உள்ளதால் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகி உள்ளனர். வைகை அணை, தேவதானப்பட்டி உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில வாரங்களாக கடும் பனிப்பொழிவு காணப்படுகிறது. இதனிடையே எதிரே வரும் வாகனங்கள் தெரியாத அளவுக்கு கடுமையான பனிப்பொழிவு உள்ளது. இதனால் சிரமத்துக்குள்ளான வாகன ஓட்டிகள் வாகனங்களின் முகப்பு விளக்குகளை எரியப்பட்டபடி வாகனங்களை ஓட்டி சென்றனர். இதனால் இருமல், காய்ச்சல், சளி போன்ற தொந்தரவுகள் ஏற்படுவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. சென்னை டி நகரில் பல துறையில் சாதனை படைத்தவர்களுக்கு முனைவர் பட்டம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. டி நகரில் அமைந்துள்ள தியாகராய அரங்கத்தில் குளோபல் அச்சீவர்ஸ் கவுன்சில் சார்பில் வாழ்நாள் சாதனையாளர்கள் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு ஊராட்சி மன்ற தலைவர்கள், சிறந்த சமூக சேவகர்கள் மற்றும் பல துறையில் சாதனை படைத்தவர்களுக்கு முனைவர் பட்டம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் திருப்பூர் தஞ்சாவூர் மணிகண்டனுக்கும், சிறந்த சமூக சேவகர் வழக்கறிஞர் பாபுவுக்கும், பொதுமக்களுக்கும் இலவசமாக வழக்காடும் சிறந்த வழக்கறிஞர் செந்தில்குமார் ஆகியோருக்கும் சிறந்த சமூக சேவகர் பட்டம் வழங்கப்பட்டது. இதில் நவீன் ஃபைன் ஆர்ட்ஸ், சேலம் செல்வம் இசையமைப்பாளர் சங்கர் கணேஷ், நீதிபதி கணேசன், பின்னணி பாடகி ஜீவா வர்ஷினி, நடிகர் மற்றும் வழக்கறிஞர் அருள்மணி ஆகியோர் கலந்து கொண்டனா்.